வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வந்து பேரண்ட் கேட்டிருக்க கேள்வி கொஞ்சம் ஆச்சரியமானதுன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, சைல்டு வந்து தன்னோட டாய்ஸ் தன்னோட திங்ஸ் வந்து யாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்கேயா இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, யார் வீட்லேயே விளையாட போகிறாங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. திருடுறான் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து திருட்டில் போட முடியாது. சைல்டு வந்து அந்த ஏஜ் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு 7 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் பல பகுதிகளில் சொல்லியிருப்பேன், ஒரு 7, 7.5 வயசு வரைக்கும், சம்டைம்ஸ் 8 வயசு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சைல்டு வந்து ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு இருக்கும். தான் தான் உலகம், தனக்கு தான் எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் அந்த பவுண்ட்ரி அப்படின்றது தெரியாது. இது என்னோட பொருள், இது அவங்களோட பொருள், இது என்னது, நான் அது பத்திரமா பாதுகாக்கணும், இது அவங்களது அவங்களது நான் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதில் வந்து ஸ்டீலிங் அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சைல்டுக்கு வந்து தன்னோட விஷயங்கள் என்ன, தன்னோட பொருள் என்னன்றது தெரியுது, யாரோடையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து நம்ம நார்மல்லியே போடலாம். ஏன்னா ஒரு 8 வயசுக்கு மேலே தான் ஷேர் பண்ணுறது அவங்க கற்றுக்குவாங்க. ஆனால் ஷேரிங் கற்றுக்கணும், இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய குரூப்பில் விளையாடக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லாக இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய டைம்ஸ் வந்து குரூப்பில் விளையாடக்கூடிய சான்ஸ் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தனியாக விளையாடுறாங்க இல்லை பெரியவங்க நம்மளோட விளையாடுறாங்க, அதனால அது ரொம்ப நெகட்டிவாக தான் போகுது. ஏன்னா நம்மளோட விளையாடும் போது கொஞ்சம் சாதாரணமாக அவன் பிடிவாதம் பிடிச்சா கூட சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து இன்னும் வந்து நெகட்டிவ் போயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேரண்ட்ஸ் இந்த பிளே டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் இப்போ மண்டே வந்து எல்லாரும் ஒருத்தர் வீட்டில், டியூஸ்டே எல்லாரும் இன்னொருத்தர் வீட்டில் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்குள்ள நீங்க சான்ஸ் எடுத்து அவங்கள வந்து ஃப்ரீயா விளையாட விடணும். நீங்க இந்த பிளே டேட்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஷாப்பிங் மால் கூட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. உங்களோட வீட்லயே கூட அவங்க வந்து விளையாடுற மாதிரி ஒரு 1 1 ஹவர் ஒரு 5 பேரண்ட்ஸ் சேர்ந்தீங்கன்னா கூட ஈஸியாக சில்ட்ரனுக்குள்ள அந்த பிளேயிங் வந்து செட் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோதான் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னொருத்தரோட அனுசரித்து போகிறதோ இன்னொருத்தரோட பழகிறதோ நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஃபெயிலியராக தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து பிகினிங்லேருந்தே அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரோட விளையாடுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகப்படுத்தணும். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்ட்ரன் விளையாடும் போது நீங்கள் வந்து ஒரு காமன் பாக்ஸ், இப்போ குரூப்பில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு காமன் பாக்ஸில் எல்லாரோட டாய்ஸும் அதில் போட்டு நீங்க சின்ன விளையாட்டு, சரி இன்னைக்கு வந்து உங்களோட டாய்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு உங்களோட டாய்ஸோட விளையாடுவீங்க, அப்புறம் அதுல போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் இன்னொருத்தரோட டாய்ஸ் எடுத்துட்டு திரும்ப போடணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க குரூப்ல வந்து செட் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யார் நம்மளதா இருந்தாலும் சரி இன்னொருத்தரதா இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை சேஃபா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஹேபிட் செட் பண்றோம். இன்னொன்னு, எப்பவுமே எனக்கு வந்து எல்லா விஷயமும் கிடைக்காது, நம்ம வந்து அவங்களது அப்படின்னும் போது அதை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற ஹேபிட்ஸ் எல்லாம் செட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா பிளே டேட்ல நீங்க இதை வந்து கொண்டு வரலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் சைல்டு ஒரு பொருள் அப்படியே கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், என்னடா திருடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல், கண்ணு இது உங்களுதா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஈகோசென்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய சைல்டு வந்து இல்லை இது அவனதுன்னு வந்து யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க. கண்ணு ஆனால் நான் இது உங்களுக்கு வாங்கியே கொடுக்கலையே, வேறு யார் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த குவெஸ்டன், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வராமல் நீங்கள் வந்து லைட்டாக குவெஸ்டின் பண்ணி அவங்களுக்கே அந்த இன்சைட் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அப்போ இந்த சைல்டோட ஆன்சர் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, இல்லைம்மா அவன் டேபிள் மேலே இருந்துச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அவன் டேபிள் மேலே இருந்துச்சுன்னா அவனுதா இருக்குமா கண்ணு உங்களுதா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த டயலாக் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ ஸ்லோவாக சைல்டுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இது அவனோட பிளேஸில் இருந்ததுன்னா இது அவனோட பொருளாக இருக்கலாம், நானாக அவனுக்கு கொடுத்துருந்தா தான் அது என்ன தான் இருக்கும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ண முடியும். இது செய்யும் போது ஸ்லோலி மற்ற சில்ட்ரனோட திங்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்றத செட் பண்ணிடுவோம். இது போக நீங்க நிறைய ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த ஏஜ்ல வந்து கற்பனை விளையாட்டு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ நிறைய ஸ்டோரிஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நீங்க அனிமல் ஸ்டோரிஸ், நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இன்னொருத்தரோட பொருள் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு திரும்ப கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரிஸ் இருக்கிறது நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது செய்யும் போது சைல்டுக்கு வந்து ஸ்டோரிஸ் நம்ம வந்து சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதில் நிறைய தன்னை வந்து ஒரு மெயின் கேரக்டரில் போட்டுப்பாங்க. அந்த ஆங்கிள்லேருந்து இன்னொருத்தரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணலாம், பப்பெட்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் ஏரியாஸில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்சைட் கொடுக்கலாம். டைரெக்டாக கூப்பிட்டு நான் அட்வைஸ் பண்ணுறேன், இது பாரு அவனது அவனது அவங்க அம்மா அவனை திட்டியிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சைல்டுக்கு வந்து ஈகோ சென்ட்ரிசிட்டியில் இருக்கிறதுனால அவனுக்கு நல்லா வேணுமா அவங்க அம்மா நல்லா அடிக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு
அவங்களுக்கு இன்சைட் கொடுக்காது. ஸோ ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணும். இதே கொஞ்சம் ஓல்டர் சைல்டு ஒரு 9-10 இயர்ஸில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் கேட்கலாம், கண்ணு இவங்க அவங்க அம்மா அவனை திட்டிருப்பாங்க இல்லையா, நாளைக்கு அவங்ககிட்ட திரும்ப போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப உங்கள் குழந்தை ஒரே பொருள் திரும்ப கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு டைப் ஆஃப் இரேசர் கொண்டு வருது இல்லை ஒரு டைப் ஆஃப் கார் கொண்டு வருது அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். நிறைய டைம் என்ன ஆயிருக்கலாம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு கம்யூனிகேஷனில் கொண்டு வாங்க. கண்ணு நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி கார் கொண்டு வரீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் அதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அப்போ அந்த சைல்டு சொல்லலாம், எனக்கும் அந்த மாதிரி கார் இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் அது போடுங்க, அது என்ன அமௌண்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம், உங்களோட பட்ஜெட்குள்ளே வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுங்க. ஒரே டைம் வாங்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னா கண்ணு இது வந்து இந்த அமௌண்ட் இது நம்ம 3 வாரம் நம்ம வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளால 4வது வாரம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுங்க. ஏன் இது வந்து நான் அந்த மாதிரி பட்ஜெட் பண்ண சொல்றேன் அப்படின்னா அவங்க கேட்கும் போதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாம போயிடும், வேற ஏதாவது பொருள் திரும்ப எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. திருட்டுன்றது நானுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த பொருள் எடுத்துட்டு வராம நீங்க பாக்குறதுக்கு அவங்க அதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன ஒரு ஆட்டிடியூட் செட் ஆகும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு தேவையான உழைப்பு நம்ம வந்து போடணும், கடின உழைப்புன்னு சொல்லலை தேவையான உழைப்பு நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி செய்யும் போது சில்ட்ரனுக்கு என்ன ஆகும்னா லைஃப் மேலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் ஆகும், அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு செட் ஆகும். ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் அது வந்து ஹேபிட்டாக மாறும், பாசிட்டிவ் ஹேபிட்டாக மாறும். ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு மற்றவங்க பொருள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும்போது ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். ரெண்டாவது அவங்களோட நீட்ஸை புரிஞ்சுக்குங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், சோஷியலாக மற்ற சில்ட்ரனோட பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க. இந்த 3 ஸ்டெப்ஸுமே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஹேவியர் நேச்சுரலாகவே குறைஞ்சிரும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.